விஜய் நெல்சன் ஹனிரூத் கூட்டணியில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வெளியாகியுள்ள பீஸ்ட் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்துள்ளதா? பீஸ்ட் ஒரு நேர்மையான விமர்சனம் இது. பீஸ்ட் படம் எப்படி இருக்கு? திரை தீப்பிடிக்கும், வெடி வெடிக்கும்னு பாட்டிலே அனௌன்ஸ் பண்ணிட்டு ரிலீஸ் ஆகியிருக்கிற பீஸ்ட் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. பொதுவாக நெல்சன் டைரக்ட் பண்ணுற படத்தில் ட்ரெய்லரில் ஒன்று காட்டுவார், சரின்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் படத்தில் பார்த்தா வேறு கதை எடுத்து நம்மளை ஆச்சரியப்படுத்துவார். ஆனால் இந்த படத்தில் ட்ரெய்லரில் என்ன சொன்னாங்களோ அதே தான் படத்துலையும் காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மாஸ்டர் படத்தில் விஜய்க்கு ஈக்குவலாக விஜய் சேதுபதியையும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் பீஸ்டில் முழுக்க முழுக்க விஜயையும் அவரோட மாஸையும் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. படத்தில் 95% ஆஃப் ஃப்ரேமில் விஜய் தான் இருக்கார். விஜய் வரும்போதெல்லாம் திரை தீப்பிடிக்குது. டைரக்டர் நெல்சனும் கதை ட்விஸ்ட் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் விஜயோட ஃபுல் ஃபிசிக்கல் பொட்டென்ஷியலையும் யூஸ் பண்ணிடும்னே பீஸ்ட் படத்தை எடுத்திருக்கார். விஜய் குதிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாரு, ஸ்லைட் பண்ணுறாரு, ஃப்ளிப் பண்ணுறாரு. இவ்வளோ எனர்ஜியாக ஒரு ஹீரோவை ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. விஜய்க்கு நரைமுடியெல்லாம் வச்சு வயசாயிடுச்சுன்னு காட்டுறாங்களே ஒழிய அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல் வைபோடு இருக்குது. டெரரிஸ்ட்டை அடித்து தள்ளிட்டு பூந்தொட்டி அவன் மேலே போடுறது, பாட்டிலால் மண்டை உடைச்சிட்டு கையில் குத்தி இருக்கிற கண்ணாடி பீஸை வாயால் கடிச்சு துப்புறதுன்னு சின்ன சின்ன ஸ்வாக் மூமெண்ட்ஸும் விஜய்க்கு நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுபோக ஹிந்திக்காரனை தமிழ் கற்றுக்க சொல்கிறது, உள்துறை அமைச்சரோட கதாபாத்திரம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை நினைவுபடுத்துகிற மாதிரி பிரதமரை சீன்றதுன்னு சோஷியோ பொலிட்டிக்கல் டைலாக்ஸும் படத்தில் இருக்குது. அதுபோக ஆளை தூக்கிட்டு வர சொன்னால் ஆமையை தூக்கிட்டு வரான்னு ஒரு டைலாக் வேற வருது. டைட்டில் கார்டில் விஜய் பேரை போட்டுட்டு அடுத்ததே அனிருத் பேர் தான் போட்டிருக்காங்க. படத்தோட அடுத்த ஹீரோ அனிருத் தான். 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது மாஸ் மொமெண்ட் வந்துடணும்னு பிளான் பண்ணியிருக்காரு நெல்சன். அந்த மொமெண்ட்டை உண்மையிலேயே மாஸ் ஆக்குறது அனிருத் தான். ஏற்கனவே 3 பாட்டும் ரிலீஸ் ஆகி செம ஹிட் ஆனதுனால தியேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ இருந்தும் படத்தில் கதைன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. லாஜிக், ட்விஸ்ட்டு எதுவும் வேணாம், வெறும் விஜயும் அனிருத்தும் இருந்தா போதும்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு நெல்சன். விஜயோட பஞ்ச் டைலாக்ஸ் கூட நெல்சன் யோசிக்கலை, ஏற்கனவே ஹிட்டான பஞ்ச் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. விஜயோட டெலிவரினால அந்த மொமெண்ட் ஒர்க் ஆகுதே தவிர நெல்சனோட உழைப்பு அதில் இல்லை. டாக்டர் படத்தில் ஒர்க் அவுட் ஆன அளவுக்கு காமெடி இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலைன்னு தான் சொல்லணும். டாக்டர் படத்தில் வர்ற மாகாளி கிளி கேரக்டர் அப்படியே இந்த படத்துலையும் கண்டினியூ ஆகுறது க்யூட்டாக இருக்குனாலும் படத்தை எங்கேஜ் பண்ணுறதுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. யோகி பாபு, கிங்ஸ்லி, விடிவி கணேஷ்னு காமெடியன்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணியும் பெரும்பாலான இடங்களில் சிரிப்பு வரமாட்டேங்குது. பழைய எம்ஜிஆர் படத்தில் எம்ஜிஆருக்கு பில்டப் ஏற்ற தேங்காய் சீனிவாசன்னு ஒருத்தரை வச்சுருப்பாங்க. அது மாதிரி இந்த படத்தில் செல்வராகவன் வந்து போகிறாரு. ஆனாலும் அவரோட கேஷுவல் டைலாக் டெலிவரி அவரை ரசிக்க வைக்குது. மான்கராத்தே படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு பாக்ஸிங் கோச்சாக வந்த ஷாஜி மெயின் வில்லனாக வர்றாரு. அவரோட ஓவர் ஆக்டிங் படத்துக்குள்ளே இருக்கிறவங்களையே கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு வச்சிருக்கு. மால் செட்டில் கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோ இருக்கிற ஜோஸ் ஆலுகாஸ் விளம்பரத்தை அடிக்கடி காட்டுறாங்க. கீர்த்தி சுரேஷ் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலாக சில இடங்களில் அவங்கள விடவே அழகாகவே படத்தோட ஹீரோயின் பூஜா கிட்டே இருக்காங்க. அதை தவிர அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு படத்தில் ஒன்றும் இல்லை. படத்தோட டாப் 5+ என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி படத்தோட டாப் 5- என்னன்னு பார்த்துடலாம். மொத்தமாக பீஸ்ட் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். மொத்தமாக ஹீரோவுக்கு 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். கதைக்கு மொத்தமாகவே 10க்கு 3 மார்க் தான் கொடுக்க முடியுது. இயக்கத்துக்கு 5 மார்க் கொடுக்கலாம். இசையை பொறுத்த வரைக்கும் 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். காமெடிக்கு 10க்கு 5 மார்க் கொடுக்கலாம். நாள் முழுக்க நியூஸ்
நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.